இந்த நாளிலும் வலது பாரிசத்தின் ஆசீர்வாதம் என்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களுக்கு சில காரிய வசனங்களை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன் ஆவியானவர் உதவி செய்வாராக சங்கீதம் பதினாறு கடைசி வசனம் யாராவது படியுங்கள் ஆமேன் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொ சொல்லுகிறார் உமது வலது பாரிசத்திலே கர்த்தருடைய வலது பாரிசத்திலே என்ன இருக்கிறது நித்திய பேரின்பம் அப்படியானால் இந்த உலகத்திலே நமக்கு அநேக வேதனைகள் கண்ணீர்கள் துக்கம் துயரம் பல சோதனைகள் நம்ம வந்து நெருக்கி தள்ளுகிறது என்ன செய்வோம் என்று தெரியாதபடிக்கு திணறுகிறோம் வேதனைப்படுகிறோம் சில நேரங்களில் வியாதி வந்து நம்மை அடிமைப்படுத்தி போடுகிறது அதில் கலங்குகிறோம் வேதனைப்படுகிறோம் இந்த சூழ்நிலையிலே எங்கிருந்து சந்தோஷம் கிடைக்கும் எங்கே சமாதானம் கிடைக்கும் எங்கே ஆறுதல் கிடைக்கும் என்று அங்கலாய்க்கிறோம் பதறுகிறோம் ஆனால் நான் முன்பு சொன்னது போல நாம் கத்தரிடத்திலே தான் செல்ல வேண்டும் அங்கு அவருடைய வலது பாரிசத்திலே என்ன இருக்கிறது நித்திய பேரின்பம் அது கொஞ்ச நாள் இருந்து போகிறது அல்ல நம்முடைய மரண பரியமும் பரியந்தமும் அந்த பேரின்பம் நம்மோடு கூட இருக்கும் ஹலலூயா ஹலலூயா அந்த நித்திய பேரின்பத்தை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் எங்க வைத்திருக்கிறார் அவருடைய வலது பாரிசத்திலே வைத்திருக்கிறார் ஆமேன் இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வலது பாரிசத்துல யார் வீற்றிருக்கிறது பிதாவின் வலது பாரிசு வீற்றிருக்கிறவர் யார் ஆமா தைரியமா சொல்லுங்களேன் ஏசுன்னு சொல்றதுக்கு விழ சங்கடமா அவன் சத்தமா சொல்லுங்க ஏசுயா பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு வீற்றிருக்கிறார் அதாவது அவர் இந்த பூமியிலே வந்து சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பாவ மன்னிப்பை ஜனங்களுக்கு உண்டு பண்ணி அவர் பட்ட பாடுகளினாலே நித்திய மீட்பையும் உண்டு பண்ணி ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் உண்டு பண்ணி வைத்துவிட்டு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்புறம் நாற்பது நாட்கள் இந்த பூமியிலே சீஷர்களுக்கு தன்னை உயிருள்ளவராக உள்ளவராக காண்பித்து கொடுத்தார் அவர்களோடு பேசினார் பழகுனார் இருந்தார் தம்மை வெளிப்படுத்தினார் நாற்பதாவது நாள் அவர் பரலோகத்திற்கு எடு எடுத்து எழு போனார் மேகங்களிலே அவர் சென்றார் அது அப்போ சில நடவடிகள் முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுல எழுந்தருளி போனார் போய் எங்கே இருக்கிறார் அவர் இருக்கிற இடம் என்ன அது படியுங்கள் அந்த வசனத்தை ஒன்று இல்லை 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 அந்த வசனம் அது நீங்க படிச்சு பார்த்துக்குங்க அவர் எழுந்தருளி போனார் அவர் உட்கார்ந்து போய் இருக்கிற இடம் அதாவது ஒன்று பேதிரு நிருபம் மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனம் ஒன்று பேரு மூன்று கடைசி ஆமே ஆமேன் எல்லாரும் படிக்கும்போது வேத புஸ்தகத்தை இப்படி கரத்துல எடுத்து சத்தமா படிக்கணும் எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கல அங்கேயும் பின்னால வர உட்காந்துருக்காங்க அதனால நீங்க கொஞ்சம் சத்தமா படிச்சா நல்லது மைக்கில படிச்சா இன்னும் இருக்கும் ஹலோ லூயா இங்க பாருங்க அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் யார் ஏசு ஏசு எங்கே போனார் பரலோகத்துக்கு போனார் மேகம் அவரை எடுத்துக்கொண்டதே அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் வலது பாரசத்தில் அப்ப இந்த வலது பாரசத்தில் அந்த சீற்று காலியாய் கிடந்தது எவ்வளவு நாள் சொல்ல முடியுமா நீங்க எவ்வளவு காலம் அது காலியாக கடந்த வலது பாரசம் இந்த கிறிஸ்து பூமியில் அவர் பூமியிலே வரும் முன்னால அவர் இருந்த இடத்தை குறித்து சொல்லும்போது போது யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை படியுங்கள் அப்போ அவர் ஏசு கிறிஸ்து தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ பிதா இவர் இயேசு உட்கார்ந்து இருந்திருக்கிற இந்த இடம் எது எங்க இருந்தார் பிதாவின் மடியில் இருந்தார் அப்போ அவருக்கு வலது பாரசுகம் கொடுக்கப்படவில்லை எதுக்கு முந்தி இந்த பூமிக்கு வரும் முன்னாலே அவர் எங்க அவருடைய சீட் எங்க பிதாவின் மடியிலே இருந்தார் அப்போ பாருங்க என்ன நீதிமொழிகளில் ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிதாவின் அருகே செல்ல இருந்தேன் என்று தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் நீதி நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் இந்த வசனத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பி நான் படி படிக்கிறேன் முப்பது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நான் அவருகே அருகே யார் அருகே பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் அப்புறம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழி கூர்ந்தேன் அதற்கு முந்தின எல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தேவன் இந்த பூமியை உருவாக்கின நாட்கள் நேரம் ஒவ்வொன்றாய் உருவாக்கினார் அந்த நேரங்களில் அதுல வானங்களை படைத்தார் பூமியை உண்டாக்கினார் சமுத்திரத்தை உண்டாக்கினார் இதில் காணப்படுகிற அனைத்தையும் அவர் உண்டாக்குன வேலையிலே ஏசு எங்கே இருந்தார் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் யோவான் அப்போ யோவானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவின் மடியில் இருந்தார் செல்ல பிள்ளையா இருந்தார் பிதாவின் மடியில் இருந்தார் அப்போ இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது என் காரியமா யார் போவான் என்ற ஒரு சத்தம் இந்த பரலோகத்திலிருந்து துனித்து கொண்டிருக்கிறது அப்போது ஒரு சத்தம் மடியிலிருந்தே எழும்புகிறது என்ன சத்தம் என்னை அனுப்பும் நான் போகிறேன் என் காரியமா யார் போவான் என்று பிதாவின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அதே நேரத்துல இந்த மடியிலிருந்தே ஒரு சத்தம் எழும்புகிறது என்ன சத்தம் என்னை அனுப்பும் நான் போகிறேன் எவ்வளவு பிதாவுக்கும் தேவகுமாரனாகிய இயேசுவுக்கும் இருந்த உறவு கீழ்ப்படிதல் தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் அற்புதமான காரியம் நம்மிடத்திலும் கத்தர் விதமான குணங்களை எதிர்பார்க்கிறார் நாம் கத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து நிறைவேற்றினது போல நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவ பிதாவாகிய தேவன் நம்ம ஆவலோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பிதா என்ன விரும்பினாரோ அதே மாத்திரம்தான் அவர் நிறைவேற்றுவார் நிறைவேற்றினார் அதாவது நீங்க யோவான் சுவிசேஷம் படித்து பார்த்தீங்கன்னா அவர் அதே இடங்களில என் பிதா என் பிதா என் பிதா செய்ய சொல்லுவதையே நான் சொல்ல செய்கிறேன் என் பிதாவின் சித்தத்தையே செய்கிறேன் என் பிதா எனக்கு சொன்னதை தான் செய்கிறேன் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்னோடு கூட இருக்கிறார் என்று பிதாவை குறித்து சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்போது நம்முடைய பாடத்துக்கு வருவோம் இப்போது பிதாவின் பரலோகத்துக்கு போய் எங்கே இருக்கிறார் அவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு பிதாவின் சித்தத்தை இதெல்லாம் செய்து முடித்து விட்டு எங்கே போயிருக்கிறாரு இப்போ மடியில் இல்லை எங்கே இருக்கிறாரு அவருக்கு தனியாக ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கிற பிதாவின் வலது பாரிசம் பிதாவின் வலது பாரிசம் இந்த பிதாவின் வலது பாரசத்தை குறித்து எபேசியர் நிருபத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள் எபேசியர் நிருபம் முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல இருந்து யாராவது கொஞ்சம் சத்தமாய் படித்தால் ந நல்ல இருக்கும் இந்த மைக்ல படிங்க இருபது முதலாவது அதிகாரம் இருபதாவது எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக இப்போது பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்துகிறார் அலளுயா அலலுயா பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிய மகா பெரிய அன்பு பிதா என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ அவரை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தாரோ என்ன சித்தம் வைத்திருந்தாரோ அதை முழுமையாய் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் ஆகையினால் எல்லா நாமத்துக்கும் மேலான பெரிய நாமத்தை அவர் அங்கு கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன் அப்படி எல்லா நாமத்திற்கும் மேலாகி உயர்ந்திருக்கத்தக்கதாக ஏனே உயர்ந்திருக்கத்தக்கதாகத்தான் அவர் வலது பாரிசத்திலே அவரை உட்கார வைத்தார் அலலுயா உங்களுக்கு புரிகிறதா புரிகிறதா ஆமேன் ஏசு எங்கே இருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்தில் யார் உயர்த்தி வைத்தது அவர் பிதாவாகிய தேவன் உயர்த்தி வைத்தது மட்டுமல்ல எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் தேவன்ட பிள்ளைகளேசு போல மாறும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் மேலானவர்கள் நீங்கள் ஏசு போல மாற வேண்டியவர்கள் தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டியவர்கள் பிதாவாகிய தேவன் மனுக்குலம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து தேவனை விட்டு விலகி போய்விட்டபடியினாலே அவர் ஒரு சண்டைய செல்ல பிள்ளையாகிய மடியில் இருந்த ஒரே பேரான பிள்ளையை நமக்காக அனுப்பி தந்தார் அப்படியானால் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு அலலுயா பரலோகத்திலே இருந்த அந்த செல்ல பிள்ளையாகிய இயேசுவை நமக்காக அனுப்பி தந்தார் தன்னுடைய மடியிலே இருந்த ஒரே பேரான பிள்ளை செல்ல பிள்ளை மடியிலே இருந்த பிள்ளை நம்ம மடியில் ஒரு பிள்ளை பாருங்கள் பெற்று வளர்க்குறோம் இல்லையா மடியில் தானே வளர்க்குறோம் இல்லையா இல்லையா உங்களுக்கு பிள்ளை இல்லை இல்லையா வளர்க்கவே இல்லையா எப்படி இருக்கிறீங்க அப்படியா நான் மடியில் வச்சுருக்க பிள்ளை ஒரு நாள் ஒரு நேரம் காணாமல் போய் அடுத்த ரூமில் போயிட்டுன்னா உங்கள் உள்ள எப்படி பதறும் இல்லையா ஐயோ பிள்ளை எங்கே போயிருச்சோ எங்க போயிருச்சோ யார் தூக்கிட்டு போயிட்டாங்களோ எங்க அது போயிருச்சோ தானே போயிருச்சா எப்படி போயிடுச்சுன்னு தெரியலே உங்கள் அதை கண்டுபிடிக்கும் உரைக்கும் உள்ளம் கலங்கி கொண்டு இருக்கும் அல்லவா கண்டுபிடித்த பின் பின்பு தான் உங்கள் இருதயத்துக்கு ஒரு அமைதியில் உண்டாகும் அப்படியானால் ஏசு பிதாவின் வடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர் நமக்காக ஜாதிக்காக பாவிகளுக்காக பாவிகளின் பாவத்தை போக்கும் பலியாக அவர் இந்த உலகத்தில் தன்னை தானே அர்ப்பணித்து வந்தார் பிதாவாகிய தேவனும் ஒப்பு கொடுத்தார் ஆமேன் இந்த ரெண்டு வேலையும் நடந்தது பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார் ஏசு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஹலலூயா இது ரெண்டு ஒரே நேரத்தில் நாளை தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் பிதாவின் மடியை விட்டு இந்த என்ன பூமி பாவம் நிறைந்த அசுத்த நிறைந்த அக்கிரமம் நிறைந்த பூமியிலே பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு இங்கு வந்துதித்தார் அலலூயா அலலூயா பாருங்க நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இந்த பிதாவாகி தேவன் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்த இயேசுவை இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவங்களின் ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார் என்று தான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார் அப்போ பாருங்க அந்த தே பிதாவாகி தேவன் இந்த உலகத்தில் ஒரு பாத் பாத்திரத்தை உருவாக்கு ஆயத்தப்படுத்துகிறார் யார் ஏசு உருவாகும்படியாக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் மரியாளுடைய கர்ப்பம் மரியாளுடைய கர்ப்பத்தை அவர் ஆயத்தப்படுத்தி அவளோடு பேசும்படியாக தூதனை அனுப்பி அவளையும் அவருடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவமானம் அவளோடு தூதன் பேசி 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 அவளுடைய இருதயத்தையும் அவர் சரிப்படுத்தி விட்டார் சரிப்படுத்தி விட்ட பிறகுதான் அவள் சொல்லுகிறார் நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவுது என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள் அப்படியானால் இயேசு உருவாகும்படியாக அவர் ஒரு பாத்திரத்தை ஆயத்தம் பண்ணி உருவாகி என்னை எல்லா வேலையும் முடித்துவிட்டு பிதாவாகிய தேவன் அவருக்காக வைத்த அத்தனை வேலையும் முடித்து விட்டு தான் அவர் இப்போது போய் எங்கே உட்கார்ந்திருக்கிறார் பரலோகத்துக்கு போய் பேதிரு நிருபத்திலே வருவோம் பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் ஹலிலூயா பிதாவாகிய தேவன் இந்த பரலோகத்திலேயே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுக்கும்படியாக அவரை பரம தன் தன்னுடைய எங்க வைத்தார் வலது பாரசத்தில் உட்கார வைத்தார் எபேசியர்ல அந்த வசனம் அழகாக நாம் படித்தோம் அல்லவா அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அதற்கு முந்தின வசனம் எல்லா துரைத்தன துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உயர்த்தப்பட்டவர் இயேசு கரங்களை தட்டி நாம் கத்தருக்கு மகிமை செலுத்துவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா பரலோகம் இப்போது சந்தோஷப்படுகிறது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து மகிமையாய் என்னுடைய குமாரன் வந்து என்னுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே என்று அவருடைய உள்ளம் குதூகலப்படுகிறது ஹால லுயா லூயா மகிமை அவருக்கு மகிமை அவருக்கு எவ்வளோ பெரிய ரட்சிப்பின் திட்டமானது எவ்வளவு மகத்துவமானது திட்டமானது எவ்வளவு மகிமையானது நாம் இதை உணர்கிறது அமழ்த்துகிறபடினாலே வசனத்தின் வெளிச்சம் நமக்கு பிரகாசிக்கிறதில்லை பாருங்க முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கடைசி பாகத்தில் படிக்கும்போது அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பௌலோபசனம் தன்னுடைய சபையாருக்கு தன்னுடைய தன்னால் மீட்கப்பட்ட கத்துடைய பிள்ளைகளுக்கு அதாவது சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே வீடு கட்டி கொடுங்க ஆண்டவரே சொத்து சுகம் வாங்கி கொடுங்க ஆண்டவரே இப்படின்னு ஜெபித்ததா அங்கே வசனமே கிடையாது படித்து பாருங்கள் நிருபங்களை படித்து பாருங்கள் அவர் எப்போது அந்த மகிமையை குறித்தே பேசுகிறார் பரலோகத்தை குறித்தே பேசுகிறார் மகிமையான காரியங்களை பேசுகிறார் பிதாவை குறித்து வெளிப்படுத்துகிறார் குமார்நாயக இயேசுவை குறித்து வெளிப்படுத்தி கொடுக்கிறார் இதை இன்னும் வெளிப்படுத்தி தாரும் என்று இன்னும் வெளிப்படுத்தி தாரும் இதில் அதில் பின்னா முன்னால் பின்னால் உள்ள வசனங்களை இந்த முதலாக அதிகாரம் மு முழுசும் படித்தீங்கன்னா தெரியும் கடைசியில் தான் ஜெபிக்கிறார் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆமே சபையாருக்கு என்ன வேணும் பிரகாசமுள்ள மனக்கண் இந்த பூமியை பார்த்து பார்த்து பூமிக்குரிய காரியங்களே கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது கவலை உண்டு நெருக்கம் உண்டு சோதனை உண்டு பாடுகள் உண்டு இதெல்லாம் வர வர கத்தர் மேலே வைத்து விட வேண்டும் கத்தரிடத்துலேயே வைத்து விட வேண்டும் இந்த பாரத்தை சுமந்து கொண்டு திரியக்கூடாது நாம் மகிமைக்குரியவர்கள் சீக்கிரத்துல இந்த மகிமையை போய் பார்க்க போகிறோம் சீக்கிரத்திலே இந்த கத்திரை தரிசிக்க போகிறோம் ஆகையினாலே பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களோடு கத்தரை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் ஹாலலு ஹாலலுயா இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஏபே இருக்கிறது நான் நிருப்போம் அவர் தான் இந்த வலது பார்க்கத்தை குறித்து அதிகமாக இருக்கிறார் அந்த வசனத்தை கொஞ்சம் வேகமாக படிக்கலாமா எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தம்மாலே தாமே தம்முடைய நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பே உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் அவர் வலது பாரிசத்திலே உட்கார் முந்தைய அவர் நிறைவேற்றின வேலைகளை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நான் கீழே உள்ள பாகத்தை மாத்திரம் சொல்லுகிறேன் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் அலலுயா அப்படியானால் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணினார் பாவம் போகிறதுக்கு வேறு வழியே இல்லை நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம் ஒரு நாள் பாவம் செய்து கொண்டிருந்தோம் இந்த சுத்திகரிப்பை ஏ சூண்டு பண்ணினார் அலுவயா பழையற்பாட்டு காலத்தில் ஒருவன் ஒருவன் பாவம் செய்து விட்டானால் ஒரு மாட்டை கொண்டு போக வேண்டும் ஒரு ஆட்டை கொண்டு போக வேண்டும் அதுக்கும் திராணி இல்லை இல்லையென்றால் ஒரு புறாவை கொண்டு போக வேண்டும் இப்படி என்று பிரமாணம் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஆடு பலி செலுத்தப்பட்டால் தான் இந்த மாடு பலி செலுத்தப்பட்டால் தான் அவன் பாவம் மன்னிக்கப்படும் அந்த சாம்பலை பார்த்த அவன் நினைப்பான் ஐயோ நான் ஒரு மாட்டை கொண்டு வந்தேன் என் பாவத்தையெல்லாம் இந்த மாடு சுமந்து விட்டது இது பலியாகிவிட்டது பலியானது மட்டுமல்ல அது என்ன ஆயிடுச்சு நெருப்பில் போட்டு அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது சாம்பல் ஆகிவிட்டது என்னுடைய பாவத்தை இந்த ஆடு மாடு சுமந்து கொண்டது என்று அவன் சந்தோஷமாய் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கடந்து செல்லுகிறான் அது மட்டுமல்ல அவன் மறுபடியும் பாவம் செய்தால் அந்த ஆட்டை தான் கொண்டு வர வேண்டும் மாட்டை தான் கொண்டு வர வேண்டும் இப்படியா என் வாழ்நாளெல்லாம் எத்தனை ஆடை அடிக்கிறது எத்தனை மாடை கொள்ளுகிறது இப்படியா என்னுடைய பாவம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது அதை ஒரே பலியினாலே நிவிருத்தியாக்கும்படியாக தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார் இயேசு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அது மட்டுமல்ல சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நம்ம செய்த பாவம் அத்தனையும் இயேசுவோட ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி எந்த பாவம் செய்யாதவர்களைப் போல மாற்றி இருக்கிறார் ஹலலூயா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி கத்திரிக்க மகிமை செலுத்தலாமா ஹலலூயா ஹலலூயா சுத்திகரிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் பாவம் மன்னிப்பை தந்திருக்கிறார் அவர் எங்கே இருந்தார் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர் இந்த பூமியில வந்து அவர் பட்ட பாடுகளினாலே சிந்தன ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் சுத்திகரிக்கப்பட்டோம் பாவம் மன்னிக்கப்பட்டது ஹலலூயா இந்த பெரிய காரியத்தை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது ஹலலூயா வாழ்நாளெல்லாம் இதற்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கத்திற்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்ம எத் நம்மெல்லாம் எத்தனை ஆடு கொண்டு போனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் எத்தனை மாடு கொண்டு போனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் இல்லையே ஒரு செலவும் இல்லாமல் எந்த காரியமும் எந்த கருமமும் செய்யாமல் கத்திர இலவசமாய் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் அலலூயா அலலுயா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் பாவம் நீக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் சுத்திகரிப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அலலூயா நம்மை போல பாக்கியம் பெற்றவர்கள் இந்த பூமியில வேற யாருமே இல்லை ஆமே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா நம் பெரிய தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்று பெற்றிருக்கிறோம் அது நமக்கு பெரிய பாக்கியமா இருக்கிறது ஆமேன் ஹலோ லூயா இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதாவது எப்படி இருக்க எழுதின நிம்ப நிருபம் எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் மேற்சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத் மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் ஆமா ஆமேன் மேற்சொல்லிய முக்கியமான பொருள் என்னவெனில் மேல் சொல்லியனா முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு நித்தி ஆசாரியராக இருந்தார் அவர் பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார் இருந்தார் பரிசுத்தராயிருந்தார் குற்றமற்றவராயிருந்தார் வானங்களில் உயர்ந்தவருமாயிருந்தார் இவ்விதமான பிரதானாச்சாரியராய் நமக்கு இருந்தார் அப்படி பல காரியங்களை குறித்து தம்மைத்தாமே பலியிட்டதுனாலே ஒரே தரம் செய்து முடித்தார் ஜனங்களுடைய பாவங்களின் எல்லாம் அவர் தம்மை தாமே பலியிட்டு நமக்கு நித்திய ரட்சிப்பை உண்டு பண்ணி தந்தார் மேற்சொல்லிய இந்த முக்கியமான காரியங்களின் பொருள் என்னவெனில் பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் இந்த வலது பாரசத்தை நான் முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன் அவர் இங்க எப்படி எந்த ஆசனம் அது சொல்லுங்க பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனம் ஆமேன் பிதாவாகி தேவன் வீற்றிருக்கிற ஆசனத்துக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனம் ஆமேன் அலலூயா மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே ஏசு எல்லா வேலையும் முடிச்சு பிதாவாகி நான் முதல்ல சொன்னது போல பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒப்பு கொடுத்த அத்தனை வேலை மனுஷ ஜாதிக்காக தான் அவர் செய்தார் தனக்காக அல்ல ஏசு செய்த தான் பலியானது யாருக்காக நமக்காக அவர் செய்த கிரியைகள் நம்மில் அன்பு கூர்ந்து செய்தார் நம்மை நேசித்து செய்தார் நமக்காகவே செய்து முடித்தார் எல்லாவற்றையும் முடித்து இப்போ எங்கே போய்விட்கிறார் உட்கார்ந்திருக்கிறார் மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்தில் எல்லாரும் சொல்லலாமா மகத்துவ பரலோகத்தில் மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அலலுயா அலலுயா நம்ம பரலோகத்தில் போய் இதெல்லாம் அழகாக பார்க்கலாம் இல்லையா எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை போயிடலாமா பார்த்துடலாமா அப்படின்னு என் மனசு துணிக்கும் அலிலூயா அலலுயா நாமும் சீக்கிரம் வருவார் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவருடைய சிங்காசனத்துக்கு போய் முன்பாக போய் நிற்போம் அவருக்கு முன்பாக அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக இந்த மக மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு தன்னுடைய வலது பாரசத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை நிறுத்தும்படியாகவே அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஹலோ அதை நம்புகிறீங்களா வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாவது அதிகாரம் என்று நினைக்கிறேன் மூன்று இருபத்தி ஒன்று ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படியா அருள் செய்யலூயா நான் ஜெயம் கொண்டு ஏசு சொல்லுகிறார் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல அதாவது இங்கு வலது பாரசு என்று சொல்லப்படவில்லை என்றாலும் நாம் படித்து கொண்டு வருகிற வார்த்தை என்னவென்றால் வலது பாரசு உட்கார்ந்திருக்கிற ஏசு ஹலலூயா அவர் என்ன சொல்லுகிறார்னா ஜெயகொண்டை எனக்கு வைத்திருக்கிற பிதாவாகிய தேவன் எனக்கு வைத்திருக்கிற அத்தனை கா பாடுகள் வழியாக நான் நடத்தப்பட்டு அவர் எனக்கு எத்தனை வேலையை கொடுத்தாரோ பலி பலி செலுத்தும்படியாக என்னை ஒப்பு கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் நான் உட்பட்டு நான் இப்போ அதை ஜெயம் பெற்று விட்டேன் உலகத்தை ஜெயித்தேன் பிசாசை ஜெயித்தேன் இப்போ மரணத்தை ஜெயித்தேன் பாதாளத்தை ஜெயித்தேன் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வறந்து பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்கார என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஆமேன் அலுலூயா அப்படியானால் நமக்கு ஏசு வைத்திருக்கிற இடம் எது எது அவருடைய சிங்காசனத்துல அவரோடு கூட எல்லாரும் இல்லை அதான் முக்கியமாய் தெரிந்திருந்திருக்கு தெரிந்திருக்கிற தெரிந்திருக்க வேண்டிய காரியம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் அந்த சிங்காசனத்தில் இடம் உண்டு ஜெயிக்க வேண்டும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் பிசாசை ஜெயிக்க வேண்டும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் நமக்கு வருகிற போராட்டங்கள் அத்தனையும் ஜெயிக்க வேண்டும் ஜெயம் பெற்றவர்களா எழும்ப வேண்டும் ஹாலலூயா அப்படியானால் நாம் சொந்த பலத்தினாலே ஜெயிக்க முடியாது கத்துடைய பலனை கொண்டு ஆவியானுடைய பலனை கொண்டு ஜெயிக்கலாம் அலலூயா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அலுயா விசுவாசிங்க எனக்கெல்லாம் முடியாது அதெல்லாம் வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் முடியும் அப்படி நினைக்காதுங்க எனக்கும் முடியும்னு விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்காக தான் இயேசு சிறுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார் உங்களையும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு கழுவி சுத்தம் பண்ணி ரட்சிப்பை தந்து ஆவியினால் நிரப்பி பரிசுத்தவான்களாய் மாற்றி ஜெயம் கொள்ள வைத்து அவரோடு கூட அவருடைய சிங்காரசனத்தில் உட்காரும்படி அருள் செய்கிறார் ஹாலலூயா இது வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா விரும்புறீங்களா ஹாலலூயா ஹாலலூயா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் கத்தனுடைய உச வசன பிழைப்பூட்டுகிறது கத்து கத்துடைய வசனம் உங்களை தைரியப்படுத்துகிறது கத்துடைய வசனம் உங்களை பலப்படுத்துகிறது கத்துடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கிறது நம்முடைய பாடத்துக்குள்ளே வருவோம் எப்பிர ஏற்க நிறுவோம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் படியுங்கள் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து ஆமே இவரோ என்று சொல்லும் இவரோ என்று சொல்லும்போது யார் ஏசு பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து ஆமேன் அவர் அதை மறுபடியும் மறுபடியும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்களுக்காக பலியானார் பாவங்களுக்காக தம்மை ஒப்புக்கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்கு அவர் எந்த பாவமும் செய்யவில்லை பரிசுத்தர் பாவம் இல்லாதவர் பாவமில்லாத பரிசுத்தர் ஏன் வித வேதனை அனுபவிக்க வேண்டும் இந்த கொடிய பாடுகளை அனுபவிக்க வேண்டும் நம்முடைய பாவத்துக்காக மட்டுமே நாம் செய்த அக்கிரமத்துக்காக மட்டுமே நம்மை மீட்கும் பொருளாக மட்டுமே அவர் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு கொண்டு அதை இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து அலோயா உட்கார்ந்திருக்கிறார் என்றென்றைக்கு அவருக்கு அந்த இடத்த விட்டு இனி மாற்றமே இல்லை அங்கே தான் இருப்பான் முதல்ல மடியில் ஒரே பேரான குமாரனாய் மடியில் இருந்தார் செல்ல இருந்தார் அப்புறம் இந்த பூ பிதாவின் சித்தம் செய்யும்படியாக இந்த பூமியில் வந்தார் தேவன் அவர் மேலே என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அதெல்லாம் செய்து முடித்தார் முடித்து விட்டு பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பாரசுலேயே உட்கார்ந்தவர் என்றென்றைக்கு அவருக்கு அந்த சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வலது பாரிசுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது அதை யார் அசைத்து கொள்ள முடியாது யார் அவரை போ என்று சொல்லவும் முடியாது ஆமே நாலு ஒரு அழகான வசனம் இருக்கிறது அதை நீங்கள் படியுங்கள் எப்படி இருக்கிற நிருபம் முதலாவது அதிகாரம் பதி பதிமூன்றாவது வசனம் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரம் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ சொன்னதுண்டா தூதர்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாரா வலது பாரிசத்துல கொடுத்தாரா காபரியல் தூதன் இருந்தாரே மிகாவியல் என்ன சொன்னாலும் கட்ட தேவன் கட்டளைட்டா அப்படி சன புழுதுல போய் நிறைவேற்றி விட்டு வந்து விடுவார்கள் அப்படியானால் அவர்களுக்கு கூட அந்த இடம் என்ன இல்லை தூதர்களுக்கு கொடுப்பேன் என்று எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா என்னுடைய வலது பாரசத்த என்று தூதர்களுக்கு சொல்லவில்லை ஒருபோதும் சொல்லவில்லை ஆமேன் அலையா இந்த வலது பாரசம் யாருக்குதான் ஏசு ஏசுக்கு மட்டுமே ஆமேன் ஹலோ அவருக்கு தான் அதை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆமேன் ஹல அப்படியானால் தூதர்களுக்கு அவர் கொடுக்கவில்லை இந்த வலது பாரசம் தூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இன்னும் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் தூதர்கள் போல பாவத்தில் இருந்தவர்கள் அல்ல பாவிகள் அல்ல ஒரு கூட்டம் தூதர்கள் பாவம் செய்த போது வந்தபோது பெருமை மேட்டுமே வந்தது போது அவர்களை ஆண்டவர் அங்கே வைக்கலை அவர்களை கீழே அனுப்பிட்டார் பாதாளத்தில் காலத்தில் கீழே தாழ்த்தி விட்டு போட்டு தா தாழ தள்ளுண்டு போனார்கள் அவர்கள் தாழ்த்தி போட்டார் அவர்கள் எப்ரேரில் இன்னொரு நிருமம் உண் வசனம் உண்டு தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்போ இந்த இந்த பிசாசானவன் தள்ளப்பட்டவன் ஏதேனுக்குள்ளே நுழைந்து தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு உறவு வைத்திருக்கிறான் இந்த உறவை துண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்க போறான் ஏதேனுக்குள்ளே போறான் போய் அவர்களை பாவம் செய்ய பண்ணி தேவனை விட்டு பிரித்து விட்டான் தேவன் வைத்த அந்த ஏதேனின் அனுபவத்தையும் விட்டு பிரித்து விட்டான் வெளியே துரத்தப்பட்டார்கள் இவர்களை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார் அப்படியானால் இந்த தூதருக்கு ஆண்டவர் இந்த அனுபவத்தை தரவில்லை அவர்கள் விழுந்து போனவர்களாக இருந்தாலும் கூட ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்களுக்காக இயேசு ஜீவனை கொடுக்கவும் இல்லை ஒரு ரட்சிப்பை மறுபடியும் அவர்களுக்கு தரவும் இல்லை மகாநாளின் நியாய தீர்ப்புக்காக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தூதர்கள் விழுந்து போன தூதர்கள் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் விழுந்து போன மனுஷனையோ தேடிசு வந்தார் அலலுயா பிதாவாகிய தேவன் வைத்த அன்பு பெரிய அன்பு அதுதான் அன்பு 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 என்று தான் சொல்ல முடியும் அவருடைய அன்பு விளையேறப்பட்ட அன்பு மனுஷன் மேல் வைத்த அன்பு அதை குறித்து நான் இப்போ சொன்னது வார்த்தைகளை குறித்து எப்பிரையர் கழுதனின் நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆப்ரஹாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் ஹலலுயா அலலு ஆப்ரகாமின் சந்ததினா ஜாதி மனுஷர்களாகிய நாம் தான் ஆப்ரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார் இப்படியாய் கத்தர் நம்மை நேசித்து அன்பு வைத்து நம்மை உன்னத அனுபவங்களிலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாக விரும்புகிறார் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுத்த பாக்கியமும் பெரிய பாக்கியமாக இருக்கிறது இனி இந்த அவர் அதாவது தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இயேசு அங்கு இருந்து கொண்டு சும்மா இருக்கவில்லை வேலை முடிந்ததென்று அவர் இருக்கவில்லை நோ ரோமர் நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து படிங்கள்

தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் நமக்காக என்ன செய்கிறார் வேண்டுதல் செய்கிறார் வேண்டிக் கொள்ளுகிறார் பிதாவாகிய தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இன்னும் பாருங்க அடுத்த வசனத்தில் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் தேவன் அவர்களை அவருடைய தீர்மானத்தின்படி முந்தின எல்லாம் படித்தீர்களானால் அது மிகுந்த அழகாக இருக்கும் நேர்த்தியாக இருக்குது அந்த வசனங்கள் மிகுந்த என்னது ரொம்ப வல்லமையுள்ள வசனங்கள் ஆறுதல் தருகிற வசனங்கள் ஆச்சரியமான வசனங்கள் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் அவர் அவன் மேல் நம்மேல் வைத்து அன்பினாலே ரட்சித்தது மட்டுமல்ல அந்த சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்புக்கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோ அவர் இயேசு மூலமாக நமக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை அருளுவதற்கு அவர் போதுமானவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லவர் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறார் அப்போ தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டு நீதிமான் ஆக்கினால் பாவங்களை மன்னித்துவிட்டால் அவர்கள் மேலே குற்றம் சாட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனை அவர்களை நீதிமான்களாக்கினார் இன்னும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இரு இருபத்தி ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரந்தை சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் முன் அறிந்திருக்கிறார் அப்புறம் முன் குறித்திருக்கிறார் அடுத்த வசனம் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இப்படியான மகிமையான காரியங்களை அவர் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு செய்கிறார் ஆகையினாலே நமக்கிட்ட நம்ம மேலே யாராவது குற்றம் சுமத்தினா நமக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் கத்தர் ஏசு வலது பாரசத்தில் இருக்கிற இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஹலலூயா யாரும் நம்மை குற்றம் சுமத்த முடியாது யாரை நம்ம நம்மை ஏளனமாக பேச முடியாது நிந்தைகள் அவமானங்கள் நம்ம மேல வரும்போது பிதாவின் வலது இருக்கிற குமாரனாகிய இயேசு நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அலலூயா அனுபவிக்கிறீர்களா பல பாடுகள் பொய்யான வார்த்தைகள் நிந்தைகள் அவமானங்கள் பல நெருக்கங்கள் குடும்பத்தில் பல போராட்டங்கள் நம்ம செய்கிற தவறுக்கு வருகிறது அதை நான் சொல்லவில்லை தவறு இல்லாமல் பல நீதி நிமித்தமாக ஆராதனைக்கு போகிறது நிமித்தமாக அல்லது சில ஊழியங்களில் கலந்து கொள்ளுகிறது நிமித்தமாக என்ன வெள்ளப்படவை கட்டிட்டு பாரு என்னோ பைபிளை தூக்கிட்டு இப்படி போகிறா அப்படின்னா அற்பமாக பேசுகிறாங்களா சந் சங்கடப்படாதுங்க சோர்ந்து போகாதுங்க தாவாகிய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் பிரதிபலன் உண்டு அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவன் வலது பார்சத்திலிருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது போது நமக்கு இருப்பவன் யார் அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் போதும் அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும் அவர் நம்மிடத்துல சமாதானமாய் அன்பாய் இருந்தால் அது மட்டுமே போதும் நம்மிடத்தில் குறை வராதபடிக்கு பாவம் வராதபடிக்கு பல எனது தவறுகள் வராதபடிக்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி வந்துவிட்டாலும் விட்டாலும் வருடத்தில் போய் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி கழுவப்பட்டு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் குறைகளோடும் குற்றங்களோடும் ஜீவித்து கொண்டிருக்கவே கூடாது ஹாலலூயா இன்னும் ஒரு வசனத்தை நான் படிக்கும்படியாக விரும்புகிறேன் ஒன்றியோவான் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் சாரி ரெண்டு முதல் வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரரா இருக்கிற ஏசு கிறிஸ்துவ நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து இருக்கிறார் ஆமன் இப்போ பாருங்க ஒரு பாவம் செய்துட்டான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன வந்துருச்சு பாவம் வந்துருச்சு பாவத்துக்கும் தேவனுக்கும் வெகு தூரம் எத்தனை அணி விட்டாலும் எட்டாது தேவனை குறித்து சொல்லும் போது பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர் சகித்து கொள்ள மாட்டார் ஒருவன் தவறு பண்ணினால் ஒருவன் பாவம் பண்ணினால் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார் சண்டை பிரச்சனை பகை விரோதம் பொல்லாத ஆசை இச்சைகள் உலகத்தை நேசித்து உலகத்தின் பின்னாலே போகிற இந்த காரியங்கள் இதெல்லாம் நம்மிடத்தில் வருமானால் இந்த பாவங்கள் வருமானால் அவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார் அத்தியுமே பார்க்க மாட்டாத கண்ணர் பாவம் செய்வ செய்கிறவனானால் நீதிபரராக இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் ரோமரில் படித்தோம் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஏன் என் பிள்ளைய காத்துக்கொள்ளுங்கப்பா நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த என் பிள்ளைப்பா நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அவளுக்கு வருகிற துன்பத்தில் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த வசனத்தில் சொல்லும்போது நீ பாவம் செய்திருக்கிறாய் நீ தவறு பண்ணியிருக்கிறாய் தேவன் பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறார் இது இந்த தேவனுடைய கோப கோபம் தவறு பண்ணினவன் மேலே தேவ கோபம் வர இருக்கிறது ஆகையினாலே தேவ கோபம் இவன் மேல வந்து விடக்கூடாது தேவனுடைய தண்டனை இவன் அனுபவித்து விடக்கூடாது தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகி விடக்கூடாது என்ற ஏக்கத்தோடு ஏசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் தானே இருக்கிறார் இந்த இடத்துல அந்த வச வலது பாரசம் என்று சொல்லப்படவில்லை என்றாலும் அவர் பிதாவன் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு நமக்காக பறிந்து பேசுகிறார் பிள்ளை நான் ரத்தம் செஞ்சு சம்பாதிச்சுட்டேன் ஆண்டவரே இவ்வளோ ஒன்றும் செஞ்சிடாதங்க தவறு பண்ணிட்டா பெரிய பாவத்தில் விழுந்துட்டா ஆனால் ஆண்டவரே ரத்தம் அவளுக்காக சிந்தி இருக்கிறேன் ஆகையினாலே நானே கழுவி அவளை சுத்தம் பண்ணுறேன் உங்கள் கோபம் அவள் மேலே வந்துடக்கூடாது பரிந்து பேசுகிறார் ஹாலலுயா தேவ கோபத்துக்கும் நம் நாம் செய்த பாவத்துக்கும் இடையில நிற்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து ஹாலலுயா அவள் எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் பரிசுத்தமாக இருக்கேன் என்ன போல் யாருமே இல்லை அப்படின்னு மே பெருமை பாராட்டாதிருங்கள் மேன்மை பாராட்டாதிருங்கள் கத்துடைய கிருபையினாலே நாம் பரிசுத்தப்படுகிறோம் ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது பல உபத்திரங்கள் வழியாக நடத்தி ஏசு நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார் குறைகளை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் சில நேரம் சில தவறுகளை செய்துட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சட் சட்டுன்னு பேசிடுவோம் அது பண்ணிடும் கோவப்பட்டுருவோம் எரிச்சல் வந்துடுவோம் சர்வசாதாரணம் அதுக்கென்ன அவகிட்ட தானே நான் இப்படி பேசுனேன் அப்படின்னு நினச்சிட்றோம் இல்லை பாருங்க அது தேவன் விரும்பாத ஒரு காரியம் ஆகையினாலே அதையும் நம் ஜபிக்கும்போது உணர்த்தி தரு தருவாரானால் மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தி கொள்ள வேண்டும் அலுயா பூரண பரிசுத்தத்தை அடைந்தவர்கள்தான் ஜெயம் பெற்றவர்கள் ஜெயம் பெற்றவர்கள்தான் இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவர்களுக்கு அருள் செய்வார் ஒரு காரியத்தை சொல்லி ஜபிக்கலாம் என்று நினைக்கிறேன் அப்போ சில அதிகாரம் அதாவது ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் படியுங்கள் அவன் பரிசு தாவினாலே நிறைந்தவனாய் வானந்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து

அழகாக பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அவர்கள் ஆரம்பத்திலே ஸ்தேவான் மேலே மூர்க்க வெறி கொண்டு எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பல்லை கடிக்கிறார்கள் இந்த ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய முகம் தேவதூதன் முகம் முகம் போல பிரகாசித்து கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்கிறத கேட்க கேட்க அவர் பிரசம்பிக்கிற வார்த்தைகளை கேட்க கேட்க இன்னும் எரிச்சல் அடைகிறார்கள் கோபம் அடைகிறார்கள் அப்போது ஸ்தேவான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்போதான் சொல்லுகிறார் பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு கண்டு காண்கிறார் இந்த ஜனங்களெல்லாம் மூர்க்க வெறி கொண்டு பல்ல கடித்து இவனுக்கு விரோதமாக எல்லாம் ஏகமாக கூட்டமாக கூடி இவர்கள் என்ன எனக்கு கல்லறிய போகிறாங்க அதுக்கு தான் பாவனை பண்ணி கொண்டு நிற்கிற நேரத்தில் தேவன் என்ன செய்கிறார் ஆ ஆவியினாலே நிரப்பப்பட்டார் நிரப்பப்பட்டது மட்டுமல்ல இந்த வசனத்தை பேசித்து கொண்டு இருக்கும் போதே அவர்கள் ஆவியினால் நிறைந்தார் அண்ணாந்து பார்த்தார் வானத்தை பார்த்தார் அப்போ சொல்லுகிறார் தேவனுடைய மையமையை பார்க்கிறேன் தேவன் அப்போ அது மட்டுமல்ல தேவன்டைய வலது பாரசு இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு நான் காண்கிறேன் சொல்கிறார் அப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் உட்கார்ந்தார் உட்கார்ந்தார்னு தானே படிச்சுட்டே இருந்தோம் இப்போ பாருங்கள் ஸ்தேவானுடைய உபத்திரவத்தின் நேரத்தில் இப்போ கல் அடுத்த கிலவசனங்கள் எல்லாம் படித்தீங்கன்னா கல்லை எறிகிறாங்க மூர் இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டு கல்லை போட்டு கொல்ற கொல்லும்படியாக கற்களை தூக்கி வீசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முந்தைய அதற்கு முந்தி ஸ்தேவான் இந்த காட்சியை காண்கிறார் வலது பாரசத்தில் இயேசு இப்போ என்ன செய்கிறார் என்னுடைய தாசனை கல்லறிய போகிறார்கள் அவனை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவனுடைய ஆவு என்னிடத்தில் வரப்போகிறது அப்படி என்னை எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் உட்கார்ந்த இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன என்ன செய்கிறார் நின்று கொண்டிருக்கிறார் ஆலூயா உபத்திரம் அழிக்கிற அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை துன்பத்தையும் துக்கத்தையும் வேதனை அனுபவிக்கிறார்கள் இந்த நாட்களில் கத்துடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை நிமித்தமாக எத்தனையோ பாடுகளை அனுபவிக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் எத்தனையோ நிந்தையை அனுபவிக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் கற்பழிக்கிறார்கள் என்னென்னமோ அசிங்கமான காரியங்களை எல்லாம் செய்து தாங்கள் பெரிய பெரிய தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று எண்ணி கொண்டு செய்கிறார்கள் கத்தன் மௌனமாக இருக்கவில்லை பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் ஏசு என்ன செய்கிறார் நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நாமத்து நிமித்தம் சுசேஷத்து நிமித்தம் வசனத்து நிமித்தம் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறார்களே என்று அவர் தாங்குன்னா வேதனையினாலே எழுந்து நின்று கொண்டிருக்கிறார் வலது பாரசத்தில் இயேசு என்ன செய்கிறார் நின்று கொண்டிருக்கிறார் ஸ்தேவான் தொழுது இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் தொழுது கொள்ளுகிறேன் கல்லைகளை எறிந்தார்கள் பெரிய பெரிய கல்லை தூக்கி அவரோ தொழுது கொள்ளுகிறார் இந்த காட்சியை கண்டு தேவனை தொழுது கொள்ளுகிறார் தேவனை ஆராதிக்கிறார் மகிமைப்படுத்துகிறார் அவர் அவர்களை சபிக்கவில்லை அவர்களை கேளனமாய் பேசவில்லை கோபமாய் பேசவில்லை அவர் அவரோ இவரை தொழுது கொள்ளு கொண்டிருக்க வேலையிலே கல்லுகளை எறிகிறார்கள் அவரோ முழங்கால் படிட்டு என்ன சொன்னார் ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் இது கொடிய பாவம் கொலை செய்கிறார்கள் கொலைபாதகம் இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தீராதுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி அவர் ஜீவனை விட்டார் இப்படியே ஜ சொல்லி ஜபித்தவர் இன்னொருவர் யார் இதே வார்த்தையை சொல்லி ஜபித்த இன்னொரு இன்னொருவர் யார் ஏசு ஜபித்தார் ஆமே ஏசு போல உள்ள நற்குண உரை உடையவராய் ஸ்தேவான் ஜீவனை விட்டார் அவர் மகிமையிலே பிதாவாகிய தேவன் என்ற வலது பாரசத்தில் இருக்கிற இயேசு நின்று கொண்டு அவரை வரவேற்றார் கால லூயா முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணலாமா கால நாம் கத்திற்காக அனுபவிக்கிற பாடுகள் என்ன துக்கங்கள் என்ன வேதனைகள் என்ன துன்பங்கள் என்ன பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற இயேசு மௌனமாக இருக்க மாட்டார் திடன் கொள்ளுவோம் தைரியப்படுவோம் பலப்படுவோம் சந்தோஷமா இருப்போம் நீதி நிமித்தம் துன்பம் அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு நமக்கும் துன்பமும் பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கமும் கத்துடைய நாமத்து நிமித்தம் நமக்கு உண்டு உபத்திரவங்கள் உண்டு பாடுகள் உண்டு நாம் சோர்ந்து போக தேவையில்லை கலங்க தேவையில்லை பதற தேவையில்லை முடங்கி விழுந்து கிடக்க தேவையில்லை என நித்திய நித்தியமாக இந்த பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசுவை தரிசிக்க போகிறோம் ஜெயம் கொண்டவர்கள் இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்க அவர் அருள் செய்கிறார் ஹால லூயா கரங்களை தட்டி வரப்போகிற மகிமையை நினைத்து நினைத்து பலிகளை செலுத்துவோம் அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமை பாக்கியங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு உன்னதமான பாக்கியம் கல்வாரி சிறுவிலே ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அன்பு ஹால லூயா அன்பு பெரிய அன்பு பெரிய அன்பு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே கலங்கி கொண்டிருக்கிற சகோதரியே கண்ணீர் விடுகிற சகோதரியே கலங்காதே கலங்காது வேதனைப்படாதே உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது உனக்கு ஆறுதல் தருகிறார் உனக்கு சமாதானத்தை தருகிறார் உனக்கு நித்திய மீட்பை வைத்திருக்கிறார் வலது பாரிசத்தில் இருக்கிற ஏசு வேண்டுதல் செய்கிறார் ஒருவேளை நீ தவறு பண்ணுவாயானால் உனக்காக அவர் பரிந்து பேசுகிறார் அது சும்மா இருக்கவில்லை உன்னை ஏனோ தானோ என்று விட்டு காணாதவர் போல் இருக்கவில்லை கர்சனை இல்லாமல் இருக்கவில்லை உன்னை பற்றி சகலத்தையும் கத்தர் அறிகிறார் ஏசு அறிகிறார் வலது பாரசத்தில் இருக்கிற ஏசு உன்னை நன்றாய் அறிகிறார் நீ உன்னை அறிந்திருக்கிறதை விட அவர் உன்னை நன்றாய் அறிவார் ஆவியிலே கழி கூர்ந்து மகிழ்ந்து கத்திர ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் மகிமை மகிமை உங்களை நிரப்புவதாக தேவ மகிமை உங்களை மூடுவதாக தேவ பிரசன நிரப்புவதாக தேவ ஆவியானவர்களை முற்றிலும் வாழ் கொள்வாராக உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் அவருக்கே ஒப்பு கொடுத்து விடுங்கள் ஏசு போதும் ஏசு போதும் ஏசு போதும் ஏசு போதும் நிலையில்லாத இந்த உலகத்திலே இயேசுவின் அன்பு மாத்திரம் போதும் நிலையில்லாத இந்த உலகத்திலே கண்ணீர் வேதனையும் துன்பம் இந்த உலகத்திலே இயேசுவின் அன்பு மாத்திரம் போது அன்பு போது இயேசுவின் அன்பு அல்லேலூயா சகோதரியே நீ யாருடைய அன்புக்காக ஏங்குகிறாய் ஏ யாருடைய அன்புக்காக உன் உள்ளம் கதறுகிறது இயேசுவின் அன்பு போல உம்மை நேசிக்கிறவள் யாருமே இல்லை இயேசுவின் அன்பு விசேஷமானது இயேசுவின் அன்பு மாறாதது

அக்கிரமங்களை மன்னித்தவரே எங்கள் பாவங்களை மன்னித்தவரே எங்களுக்காக வேண்டுதரசேயா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் உள்ளவர் ஹாலலூயா தெரிந்து கொண்டவர் நீர் உண்மையுள்ளவர் உள்ளவர் ஹாலலூயா நடத்தின கத்து இனிமேல் நடத்துவீரே ஹாலலூயா என்ன சோதனை வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் என்ன நிந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் மரணமே வந்தாலும் பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக எழுந்து நிற்கிறார் அலலூயா ஹலலுயா இயேசுவே மகா பெரிய ஸ்னேகத்திற்காக ஸ்தோத்திரம் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற இயேசுவே இவ்வளவாய் அன்பு வைத்தீரே இவ்வளவாய் கரிசனையாயிருக்கிறீரே இவ்வளவா எங்கள் மேலே அப்பா நேசிக்கிறீரே இந்த அன்புக்காக சோத்ரம் 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 ஹலலுயா ஹலலுயா දිවියන්භකාගස්ූත් දිවියන්භකාගස්තුූත් පසුතන්භකාගසූත් මාචචමල්ලා දන්භකාගස්ූත් ලරපටන්භකාගසූතු අමන් හලලු යාහලලු යාහලලු අන්බේ 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 ආරயிරරවේ ആനന്ദം ആനന്ദമേ ആനന്ദം ആനന്ദമേ അൻപ അനന്ത് ആരുരമേ ആനന്ദമാനന്ദ മേ ആനന്ദനന്ദ வேறுத்தேனை ஒரு நாளுந்தய கண்டு அந்நாள் என்னை வேறு தேனையா உந்தையை பெரிதையா என் மேலும் தையை பெரிதையா உந்தையை பெரிதையா மேலும் தாயை பெரிதையா அன்பே 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 ஆறு இருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அன்பின் பிதாவே அல்லதேவனு എൻ്റെ ഉടമയെ സ്തോത്രയ്ക്കാണ്ടവരേ നാളിൽ പെൺകൾ ആരാധന എങ്ങൾക്ക് തന്നപടേനും ആളുമൊക്കെ സ്തുത്രം ആരംഭം മുതൽ കടീ വരയ്ക്കും എൻ്റെ പ്രസന്നം എങ്ങളോട് കൂടെ ഇന്നപടേനും ആളുമൊക്കെ സ്തോത്രം ഉണ്ടവരേ സ്തോത്രം ഇരങ്ങൾ മേൽ വയ്ത്ത അൻപ എത്ര അപ്പോൾ അത് അൻപക്കിട ആകൾ എന്നുതടിയാണ്ടവരേ എങ്ങി വന്നു എങ്ങനെ ആകെ കൊടുത്ത് എങ്ങനെ മീട്ട് കൊണ്ട അൻപോ

இன்றைக்கு கொண்டிருக்கிறீரே எங்களுக்காக இருந்து கொண்டிருக்கிறீரே புதாவின் வலது பாரசன் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரே கஷ்டப்படுகிற நெருக்கப்படுகிற துக்க துயரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறீரையா ஒரு ஒருவேளை பாவம் நான் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறீரையா கத்தாவே மரண நேரத்திலோ கத்தாவே நாங்கள் உண்மண்டிலே நீதி நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக வசதத்தை நிமித்தமாக ஊழியத்து நிமித்தமாக பாடுகளை அடைந்து அன்னொரு மொண்டையிலே வந்து சேர நேரத்திலும் அவன் ஒரு வாரசத்தில் இருக்கிற தேவகுமார் நாம் நேசி எழுந்து நின்று அவர்களை முடியமோடு சேர்த்து கொள்ளுகிறீரையா வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவதற்கு கூட நாங்கள் அருகதை இல்லைப்பா எங்களுக்காக நிர்வகித்திருக்கிற பாக்கியங்கள் எவ்வளவு எவ்வளவு மேன்மையானதப்பா எவ்வளோ உன்னதமானது எவ்வளவு மகத்துவமானது அப்பா அதுக்காக இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய எங்களுக்கு திராணி இல்லை தெரியாது ஆண்டவரே உமை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஹலலூயா நான் ஜெயம் கொண்டு பிதா அவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரம் படிக்க அருள் செய்வேன் என்று சொன்னீரே ஆமேன் அண்டவரே நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று உலகத்தை பிசாசை மாம்சத்தை அண்டவரை ஜெயித்தவர்களாக பாண்டவரேசுவோடு கூட அவருடைய சிங்கோசனத்தில் உட்காரி எங்களுக்கு அருள் செய்கிற தேவன் அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் கொஞ்சம் பத்திரத்துக்காக கொஞ்சம் பாடுகளுக்காக மனம் செழித்து போகாத படிக்க பின் வாங்கி போய்விடாதபடிக்கே கத்தள் விட்டு விலகி போய்விடாதபடிக்கு வலதுவாரசத்தில் இருக்கிற தேவ குமார நாம் ஏசுவே நோக்கி பார்த்து பிரகாசிக்கப்பட கிறவைதான் துதி கனம் மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கேளுங்க நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே என் முழு குலமேடப்பார் சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணே விலைக்கு மீட்டு உன்னை கிருபி நாலு இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மை நாலு உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது ஆமேன்